2018 முடிய மாட்டேது இல்லையா அவ்வளோ ஈஸியாக. 2018 முடிஞ்சு 19 வரப்போகுது. ரொம்ப நாளாக இருக்க தூங்கி எந்திரிச்சா 19 சொல்கிறேன், என்ன டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு உங்களுக்கு புரியணும் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் சொல்ல வரதில்லை, நான் என்ன 18ல் நம்மகிட்ட இருக்கு இந்த நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தையோ இல்லை கெட்ட வழக்கத்தையோ நம்ம விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு நல்ல விஷயங்களோ நல்ல பழக்கத்தையோ நம்ம வந்து 19ல் இருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுன்ற ஒரு சின்ன உறுதியோ இல்லை ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, அதை எடுத்திங்கன்னா பெட்ரு. நான் இந்த இங்கேயான எல்லா சேலத்துலேயும் பார்த்துருக்கேன், எல்லா காலேஜ்லேயும் நான் போடுறேன்னா பார்ப்பேன், இந்த லாஸ்ட் பீரியட் பெல் அடித்தோடனே ரேஸ் கூட அவ்வளோ ஸ்பீடெல்லாம் நம்ம போடுங்க போய் நான் பார்த்ததில்லை இல்லை. அங்கே ஓடுற பொண்ணுகளை கூட்டு வந்து நான் கிரவுண்டில் ஓட விட்டுருந்தேன்னா ஓகே. இதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாது. ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற டைம் இல்லையா வீட்டுக்கு போகிறதுக்கு, அந்த டைமுக்கே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம கரெக்டான பஸ்ஸில் சீட்டு கரெக்டாக வேணும்ட்டு எவ்வளோ அக்கறையாக ஓடி போய் சீட்டை பிடிச்சி போகிறோம். ஆனால் லைஃபுங்கிற ஜேர்னி அதோட பெருசு இல்லையா. ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அரை மணி நேரம் போகிற பஸ்ஸு ஈவினிங் போகிறதுக்கே நம்ம வந்து நல்ல பஸ்ஸில் கரெக்ட் பஸ்ஸில் நல்ல சீட்டில் உட்காந்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய பயணம், ரொம்ப பெரிய ஜேர்னி. அதில் கரெக்டான பஸ்ஸில் கரெக்டான சீட்டில் உட்காந்து போகணுமா இல்லையா, போகணுமா இல்லையா, அதை பற்றி யோசிச்சது உண்டா? அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகிறோம், அதுலேயே வந்து நல்ல பஸ்ஸில் கரெக்டான பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகணும் நின்றுட்டு போகிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஆனால் லைஃபுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி, அவ்வளோ பெரிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் வந்து நம்ம கரெக்டான பஸ்ஸுங்கிறது உங்களுடைய கேரியர் ஓகே. சரியான வழியில் சரியான பாதையில் சரியான தொழிலையோ வேலையோ இல்லை ஒரு முன்னேற்றத்துக்கோ நம்ம கரெக்டான பஸ்ஸில் ஏறி நல்ல சீட்டுங்கிறது ஒரு பொசிஷன், ஒரு நல்ல நிலையில் இருக்கமா, இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுருக்கோமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் நான் இங்கே கன்வே பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகிற பஸ்ஸுக்கே நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு டாப் ஃப்ளோரில் இருக்கிற பொண்ணுங்களும் கீழே விழுந்துருவாங்கிறது கூட ஒரு சங்கமே எனக்கு பயம் உண்டு. யார் இருக்கிறாங்க என்னங்கிறதே தெரியாது, இடித்து தள்ளிட்டு போயிட்டு சீட்டை பிடிச்சி உட்காரணும், அது வரை ஏன் சீட்டு நாங்கள் சண்டேலாம் வர வரோம் ஓகே. அதில் அவ்வளோ அக்கறை அவ்வளோ இது, அரை மணி நேரம் போகிற பஸ்ஸுக்கு உன் லைஃபுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்கணும். நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் திருப்பி அதுதான் சொல்கிறோம், பொறுப்பான பெண்களை உருவாக்கணுங்கிறதுல தான் இப்போ காலேஜோடைய பர்பஸாக எடுத்துகிட்டு அதை செஞ்சிட்ருக்குறோம். க்ரியேட்டிங் ரெஸ்பான்சிபிள் விமன் இஸ் அவர் மோட்டோ, அதை நோக்கி தான் இப்போ செஞ்சிட்ருக்குறோம். நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம், இன்னும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். டீச்சிங் லேர்னிங்லேருந்து எல்லா விதமான மாற்றங்களும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இது ஒரு பெரிய அடித்தளமாக இந்த காலேஜ் இருக்குங்கிறது சொல்லிட்டு, நிறைய பேர்த்துக்கு பப்ஸு கடிக்கலன்ற வருத்தம் இருக்கலாம் இல்லை. இந்த ரோஸ்லாம் யார் அசிங்கமாக வச்சுக்கிட்டு வர நமக்கு பப்ஸு போய் வச்சுக்கிறது இப்போ காலையில் சக்தி லெசன் வர சொன்னாங்க, பப்ஸ் எங்கன்னு பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னு ஓகே. பப்ஸு தான் செடியாக இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், ரோஸ் செடியாக உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். இந்த மண்ணில் வராது சார், இந்த தண்ணியில் வராது அப்படின்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பப்ஸு சாப்பிட்டு வந்துட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது ஓகே. ரெண்டு நிமிஷம் இந்த நாக்கை தாண்டி கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லை, நுனினா கூட அந்த டேஸ்ட் முடிஞ்சிச்சு. அந்த ரெண்டு நிமிஷத்துக்காக பார்த்தோம்னா ஒரு ரோஸ் செடி, இன்னொன்று என்னென்னா அந்த பராமரிக்கணுங்கிற எண்ணம் அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். ஒரு செடியவே நம்மளால் பராமரித்து வர வைக்க முடியலன்னா நாம் என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில்? ஒரு சின்ன செடியை நம்மளால் வச்சு அது பெருசாக தண்ணியெல்லாம் தேவையில்லை. தருமபுரிக்கு கிருஷ்ணகிரியிலாம் தண்ணி என்ன கஷ்டங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே. நம்ம என்ன பெருசாக தண்ணி ஊற்றுமா செடிக்கு, அதை பராமரிக்கணுங்கிற எண்ணம் அந்த பழக்கம் அந்த ஹேபிட் அந்த பிஹேவியர் வர வைக்கணுங்கிறதுக்கு தான் அது கொண்டு வந்திருக்கும், வேறு எதுவும் கிடையாது. எதுனா நியூ இயர் ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும், ஒரு செடியை வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் வழக்கங்களை வச்சுட்டீங்கன்னா எதாக இருந்தாலும் சரி, உன் லைஃப்பாக இருந்தாலும் சரி, உன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, அதை நல்லா பராமரித்தா மட்டும்தான் சிறப்பாக வளர முடியும், வளரும். அந்த
சிம்பிள் கான்செப்டை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த செடியை தயவு செய்து வளர்த்து, ஏன்னா அதுவும் சொன்னாங்க இங்கிருந்து வாங்கிட்டு போய் பண்ணுங்க ஆஃப் ரேட்டில் வெளியே விற்றுருவாங்க, பப்ஸை விற்க முடியாது அப்படின்னாங்க. ஓகே, ஸோ அதை நான் மீன் பண்ண வரல. எனக்கு என்னென்னா ஒரு 75% ஆஃப் த ஒரு 75 விழுக்காடு கூட அந்த செடி வந்தால் நல்லது தானே, அவ்வளோ செடி வச்சிங்கன்னா அவ்வளோ பூ கிடைக்குது. ஓகே, ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது அதை பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. லைஃப் நான் நிறையா தடவை சொன்னது உண்டு, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், படிக்கிறதுங்கிறது ஜெயிக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த லைஃப் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த 2019 உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைய என்னுடைய வாழ்த்து தெரிவித்து கொண்டு, நீங்கள்லாம் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி, ஒன்ஸ் அகைன் நான் விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.